சமூக வலைதளங்களில் மார்பிங் செய்து ஆபாச வீடியோ வெளியிட்டு ஈரோட்டை சேர்ந்த ரஞ்சித் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் செங்கம்புணரி அருகே தயாலபிரபு என்பவர் சமூக வலைதளங்களில் டிக்டாக் வீடியோக்களை வெளியிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் ஈரோட்டை சேர்ந்த ஆட்டோ ரஞ்சித் என்பவர் இவரது வீடியோ மற்றும் புகைப்படங்களை மார்பிங் செய்து வெளியிட்டுள்ளார். இதனால் மனமுடைந்த தயாலபிரபு சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து காவல்துறையினர் ஆட்டோ ரஞ்சித்தை கைது செய்ததுடன் அவரது கூட்டாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முகமாற்றம் செய்து ஆபாச படம் அனுப்புவேன் என்று ஒரு நபர் மிரட்டல் விடுக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. சென்னை மாதாபுரம் செல்லும் சாலைகள் ராஜத குடிநீர் குழாய் உடைந்து சாலைகள் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மாதாபுரம் செங்குன்றம் செல்லக்கூடிய பிரதான சாலைகள் ரெட்டேரி நூறடி சிக்னல் அருகில் மெட்ரோ குடிநீர் செல்லக்கூடிய ராஜத குழாய் உடைந்துள்ளது. குழாய் உடைந்து தண்ணீர் 20 அடி உயரத்திற்கு பீச் அடித்ததால் பணி முடிந்து சாலைகள் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தண்ணீரில் நனைந்தபடி சென்றனர். மேலும் குழாயில் இருந்து பல மணி நேரமாக தண்ணீர் வீணாக சென்றதால் பல லட்சக்கணக்கான குடிநீர் வீணாகி சாலைகள் சென்றது. கோவை மாவட்டம் அண்டூரில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த காவலர்கள் இல்லாததால் ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கி தவித்தது. அண்டூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடிவடைந்தும் சாலைகள் சீரமைக்கப்படாததால் சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இதனால் அப்பகுதிகள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் சாலை, கோவை சாலை, சக்தி சாலை, அவிநாசி சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்தை சீரமைக்க காவலர்கள் இல்லாத காரணத்தால் ஆம்புலன்ஸ் ஒன்று போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டது. திருப்பூருக்கு ஜப்பான் தொழில்நுட்ப குழுவினர் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தக உறவை மேம்படுத்த வருகை புரிந்துள்ளனர். நாட்டின் ஜவுளி வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் ஜப்பான் வர்த்தக உறவை மேம்படுத்தும் நோக்கிலும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் ஜப்பான் தர நிர்ணய குழுவை அமைத்தது. இந்த நிலையில் திருப்பூர் ராயபுரம் பகுதியில் உள்ள சாயாலை உரிமையாளர்கள் சங்க கட்டிடத்தில் ஜப்பான் நாட்டின் தொழில்நுட்ப குழுவினர்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினர்கள் மற்றும் சாய ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் அண்ணூரில் நடந்த மக்கள் தொடர்பு முகாமில் ஆட்சியரிடம் மனு கொடுக்க பொதுமக்கள் முந்தை அடித்துக் கொண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அண்ணூர் அருகே உள்ள காரே கவுண்டம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கெம்பநாயக்கன் பாளையத்தில் மக்கள் தொடர் முகாம் நடைபெற்றது. அதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முதியோர் உதவித்தொகை, நிலப்பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க காத்திருந்தனர். அப்போது ஆட்சியர் மேடைக்கு வந்தவுடன் பொதுமக்கள் மனுக்களை அளிக்க ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் உள்ள சமத்துவபுரத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி தொடக்க பள்ளிகள் கழிப்பறை கட்டடம் விரிசல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ளதால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சமத்துவபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள் 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகளுக்காக கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு கழிப்பறை கட்டிடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. தற்போது அந்த கழிப்பறை கட்டட சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளன. மேலும் பள்ளி நேரங்களில் இந்த கழிப்பறைகள் மாணவர்கள் இந்த கழிப்பறையை பயன்படுத்தும் போது தண்ணீர் வசதியும் செய்து தரப்படவில்லை. எனவே இந்த குறைபாடுகளை சரி செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு உள்ள
பானிபூரி கடைகள் பணிபுரியும் வடமாநில இளைஞர்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பல்லடம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள பானிபூரி கடைகள் பப்பு என்ற வடமாநில இளைஞர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் மது போதையில் பானிபூரி கடைக்கு வந்த பாலகிருஷ்ணன், சக்தி உள்ளிட்ட நான்கு வடமாநில இளைஞரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திடீரென வடமாநில இளைஞரும் மது போதையில் இருந்த நான்கு பேரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் வடமாநில இளைஞருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அந்த மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி ஆயுதப்படைகள் காவலராக இருக்கும் ஒருவர் உயர் அதிகாரிகள் மதிப்பதில்லை என்றும், காவலர்களின் விருப்பமின்றி எட்டு பேருக்கு பணி மாறுதல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டி ஆயுதப்படைக்கு பின்புறம் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மூன்று மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டார். இதற்கு முன்னர் அவர் வெளியிட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சிகரெட் பண்டல்களை திருடிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவிநாசி நியூ டவுனை சேர்ந்த கருப்பையா என்பவர் சிகரெட் பிடி மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஏஜென்சியை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன் பிரபாகரன், சம்பத்குமார் ஆகியோர் வேலைக்கு சேர்ந்துள்ளனர். இவர்கள் இருவரும் வேலைக்கு சேர்ந்த பின்னர் தொடர்ந்து சிகரெட் பண்டல்கள் குறித்து பண்ணவுள்ளனர். இதனை தொடர்ந்து பிடிக்க முடியாததால் கடைகள் சிசிடிவி கேமரா பொருத்தி ஆய்வு செய்ததில் இருவரும் சிகரெட் பண்டல்களை திருடி வந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இருவரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பண்டல்களை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனிடையே கருப்பையா அளித்த புகாரின் பெயரில் போலீசார் இருவரையும் கைது செய்தனர். சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது. திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் 7 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான தெப்ப உற்சவம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்த்தசாரதி சுவாமி தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் கோவில் வளாகம் மற்றும் தெப்பம் மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் தியாகராஜ சுவாமி கோவிலில் தேவேந்திரன் யானை ஏறுபவர் பரம்பரை திருக்கல்யாணம் வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தியாகராஜ சுவாமி கோவிலில் வருடாந்திர பங்குனி பிரம்மோற்சவ விழாவில் தேவேந்திரன் பரம்பரையை சேர்ந்த யானை ஏறுவார் சமூகத்தினர் திருக்கல்யாணம் செய்து கொண்டு வெண்கொற்றர்களை ஏந்தி நடத்தி வருவது வழக்கம். அதன்படி பங்குனி உத்தர பெருவிழா பிரமோற்சவத்தை தொடர்ந்து வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி கோவிலின் கிழக்கு ராஜகோபுரத்தின் முன்பு உள்ள இந்திரன் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது.